ஸ்ரீதேவநாதாரியல்லப்தவேதாந்தசம்பதம் ஸ்ரீசைலகிருஷ்ணதாதாரியசோனும் ராமானுஜம் பஜே ஸ்ரீமதே சடகோபராமானுஜதாதாரியமஹாதேசிகாய நமஹ. ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழி அருளாளர் வாழி அணி அத்திரி வாழி லதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு. ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் வேதமை தீர்த்த ராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்த ஆறுயிற்கு யாதொன்றும் பற்றில்லையே. முகக்கும் அவை புகந்து முகவா அனைத்தும் ஒழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலென வரித்து தகத்தில் ஒரு புகழில்லா தவமறியேன் மதில் கட்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே. ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ. ஆரண தேசிகம் கண்ட அபிநவ தசாவதாரங்கள் என்கிற தொடர் உபன்யாச தலைப்பிலே பாடவல்ல நாச்சியார் என்று மிகவும் பிரசித்தியோடு ஏற்றப்பட்ட கோதை பிராட்டியினுடைய வைபவத்தை தொடர்ந்து ஸ்ரீ பகவத்வாஷகாரருடைய வைபவத்தை சுவாமியின் திருவாக்குப்படி முத்தி தரும் எதிராசர் என்கிற தலைப்பிலே விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகன் தம்முடைய பிரபந்தசாரத்திலே எம்பெருமானாரை குறிப்பிடுகிற பொழுது முத்தி தரும் எதிராசர் என்பதாக அருள் செய்கிறார். எம்பெருமானார் திருவரங்கத்திலே நம்பெருமாளை தென்பன் சமர்ப்பித்து நின்ற பொழுது நம்பெருமாளானவர் அர்ச்சகமுகேன எம்பெருமானாருக்கு செங்கோலை பிரசாதித்து இந்த உபய விபூதிகளுக்கும் நிர்வாகதராக தடவீர் என்னும்படியாக நியமித்து எம்பெருமானாருக்கு உடையவர் என்னும் திருநாமத்தையும் சாத்தியருள விருத்தாந்தம் குரு பரம்பரைகளிலே காணலாம். நித்திய விபூதி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய பிரகிருதி மண்டலமும் ஆகிய இரண்டு விபூதிகளும் எம்பெருமானின் வசத்துக்கு உட்பட்டவை. அந்த இரண்டு விபூதிகளினுடைய ராஜ்யத்தையும் எம்பெருமானார் பக்கலிலே ஒப்படைத்தான். அதை பறைசாற்றும் அளவிலே அவருக்கு செங்கோலை பிரசாதித்து உடையவர் என்னும் திருநாமத்தையும் சாற்றியருளினான். இந்த விஷயத்தை பிரதிபாதிக்கிறபடியாக திருவரங்க தமிழனார் தம்முடைய ராமானுஜ உற்றந்தாதியிலே உன்னின்று உயிர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பரிவிலனாம்படி கல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் என் ராமானுசன் என்பதாக அருள் செய்கிறார். பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடு அளிப்பான் என்ற வாசகத்தாலே எம்பெருமானார் முத்தி தரும் இயல்பினர் என்பது ஸ்பஷ்டமாகிறது. இந்த வைபவத்தை திருவுள்ளத்திலே கொண்டும் அமுதனாரும் இந்த ஸ்ரீசூக்தியை தன் திருவுள்ளத்திலே கொண்டும் நம்முடைய சுவாமி தேசிகன் ராமானுஜன் உத்திரந்தாதியை குறிப்பிடும் பொழுது பிரபந்தசாரத்திலே முத்தி தரும் எட்டிராசர் பொன்னடிக்கே மொழிந்த அமுதர் பாடல் நூறு நிட்டும் என்பதாக கொண்டாடினார். நம்முடைய சுவாமியினுடைய ஸ்ரீசூக்தியாக இருக்கிறபடியினாலே அந்த முத்தி தரும் நித்திராசர் என்னும் தலைப்பையே இங்கே உபன்யசிக்க பிராப்தம். ஆழ்வாராதியர்களின் அவதாரத்திற்கு பிறகு எம்பெருமான் தம்முடைய தேவி பூஷணாயுதங்களை ஆச்சாரியர்களாக திருவதாரம் பண்ண நியமித்தருளினான். இந்த வரிசையிலே எம்பெருமான் வேதாந்த அர்த்த பிரதிபாதிகமான பிரம்மசூத்திரங்களுக்கு பிராச்சீன அர்த்தத்தை காட்டிலும் மிகவும் விஸ்தாரமும் இன்றி மிகவும் சுகமும் இன்றி இல்லாம ஒரு நடுத்தரமான வியாக்கியானத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமாக அருள் செய்ய வேணும், அதை இந்த லோகத்திலே பிரகாசிப்பிக்க வேணும் பிரவர்த்திப்பிக்க வேணும் என்ற திருவுள்ளத்தாலே திருவனம் தாழ்வானை நியமித்து ஸ்ரீபெரும்பூரூரிலே பகவத்பாஷ்யராராக திருவதாரம் பண்ணுமாறு எம்பெருமான் நியமிக்கிறான். இப்படியாக இந்த கலியுகத்திலே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீபெரும்பூரூரில் ஆசூரி கேசவ சோமயாஜியாருக்கு திருக்குமாரராக நம்முடைய ராமானுஜர் திருவதாரம் பண்ணியருள்கிறார்.
யதாசாஸ்திரம் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் என்று பெரியாழ்வார் கொண்டாடினவாறே நாமகரண வைபவம் செய்யும் திருநாளிலே எம்பெருமானாரின் மாதுளரான பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாரை குளிர கடாட்சி தருளி அவர் திருமுக மண்டலத்தை நோக்குகிற பொழுது இளைய பெருமாளான லக்ஷ்மணன் தனக்கு ஞாபகத்துக்கு வரவே லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தகா என்கிறபடி இந்த குழந்தையானது பகவத் பாகவத கைங்கரிய ஸ்திரீயை உடையது என்று திருவுள்ளம் கொண்டு இதற்கு இளைய பெருமாளின் திருநாமமே பொருத்தமாக இருக்கும் என்று ராமானுஜன் என்கிற திருநாமத்தை பிரசாதித்தருளினார் ஸ்ரீந்திரமலை நம்பிகள். அதோடு மட்டுமின்றி குழந்தைக்கு காப்பாக திருவிலட்சணையும் பிரசாதித்தருளினார். இதன் பின் யதாசாஸ்திரம் யதாவிதி யதோசிதம் சௌல உபநயனாதி கர்மாக்களையும் சம்ஸ்காரங்களையும் யதாபூர்வம் செய்விக்கப்பட்டு வேத வேதாந்தங்கள் வேதாங்கங்கள் ஆகிற சகல வித்யாஸ்தானங்களும் போதிக்கப்பட்டார் ஸ்ரீபாஷ்யகாரர். இப்படியாக ஸ்ரீபாஷ்யகாரனுடைய 10-12 சம்வத்சர தளவிலே திருத்தகப்பனார் பரமபதித்து விட மேலும் வாசிக்க திருவுள்ளம் கொண்ட சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்தின் சமீபத்திலே திருப்புக்குழியிலே யாதவ பிரகாசம் என்பவர் பூர்வபக்ஷங்களை அத்தியாபனம் பண்ணுகிறார் என்பதை கேள்வியுற்று தம் திருத்தாயாரோடே காஞ்சிபுரத்திற்கு குடிபெயர்ந்து எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளி யாதவ பிரகாசரிடத்திலே பூர்வபக்ஷங்களை எல்லாம் வாசித்து வருகிறார். அப்படி வாசித்துக் கொண்டு வருகிற நாளிலே உபனிஷத் வாக்கியங்களுக்கு மிகவும் குதர்க்கமான அர்த்தத்தை ஒரு நாள் யாதவ பிரகாசர் கூறுகிறார். அதை கேட்டு உள்ளம் கலங்கிய ராமானுஜர் நெஞ்சு பொறுக்காதபடியினாலே இந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு மிகவும் மேன்மையாக அர்த்தம் சொல்லலாமா இருக்கும் பொழுது தேவர் இப்படி அபார்த்தத்தை அருள் செய்வது என்பதாக விஞ்ஞாபித்து யாதவ பிரகாசரிடத்திலே மிகவும் சோதித்து நின்றார். இதை கண்டு மனம் தாழ மாட்டாத யாதவ பிரகாசரோ வழி வழியாக சொல்லப்பட்ட அர்த்தங்களை அன்றி தாங்கள் கூறும் அர்த்தமானது மிகவும் புதியதாக இருக்கிறது, இதை ஏற்பதற்கு இல்லை என்பதாக நிராகரித்து விடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இவர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி பேசுகிறாரே, விசிஷ்டாத்வைத சித்தாந்தமானது இவரால் பிற்காலத்திலே பலபடியாகவும் பரவக்கூடுமோ, இதனால் நம்முடைய அத்வைத சித்தாந்தத்திற்கு ஏதேனும் அழிவு ஏற்படுமோ என்று உள்ளத்தால் அருந்துகிறார். ஆகையினாலே அப்போது உடையவரின் பேச்சுக்களை ஆதரிக்காமல் அனாதரம் பண்ணி அவரை இகழ்ந்து விடுகிறார். இப்படியாக பல நாள்கள் தொடர்ந்து கொண்டிருக்க ராமானுசரின் ஞானமும் அவருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த பற்றுக்கோடும் வெறுத்து போன யாதவ பிரகாசர் அவரை எங்கனமேனும் நசித்துவிட வேண்டும் என்பதை திருவுள்ளம் கொண்டு காசி யாத்திரை சென்று கங்காஸ்நானம் செய்து வருவோம் என்கிற ஒரு யாகத்தை கல்பித்து சிஷ்யர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு காசி யாத்திரையாக கங்காஸ்நானத்திற்காக செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது கங்கையிலே மூழ்கும் பொழுது ராமானுசரை அவருக்கே தெரியாமல் கொன்றுவிடலாம் என்பதாக சரித்திட்டம் தீட்டப்படுகிறது. இப்படியாக காசி யாத்திரை சென்று விடுகிறார்கள். அங்கே ராமானுஜர் காசி யாத்திரை செல்லும் பொழுது ராமானுஜரின் சிறிய தாயாரின் குமாரரான கோவிந்த பட்டர் என்பவரும் ராமானுஜரின் கூட சென்றிருக்க கோவிந்த பட்டருக்கு யாதவ பிரகாசரை சேர்ந்த சீடர்கள் ராமானுஜரை கொண்டு விடப் போவதான அந்த சதித்திட்டமானது தெரிய வந்து விடுகிறது. இமயமலை சாரலிலே ஓரிரவு அனைவரும் கண்ணுறங்கிக் கொண்டிருக்க சயனித்துக் கொண்டிருக்கிற பொழுது கோவிந்த பட்டரானவர் ராமானுஜரை தனியாக அழைத்துக் கொண்டு போய் உண்மையை சொல்லிவிடுகிறார். நம் குருவானவர் இந்த காசி யாத்திரையையும் இந்த கங்கா ஸ்நானத்தையும் யாகமாக வைத்துக் கொண்டது உண்மை கொள்வதற்காகவே, ஆகையால் எப்படியேனும் இந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் தப்பிச் சென்று விட வேண்டும் என்பதாக தம்முடைய சமயனாரான ராமானுஜரிடத்திலே விண்ணப்பித்துக் கொள்கிறார் கோவிந்த பட்டர். ராமானுஜரும் விந்தியமலை காடுகளிலே தப்பித்துச் சென்று விடலாம் என்கிற எண்ணத்திலே இரவிலே மறைந்து விடுகிறார். அப்படி விந்தியமலை சாரலிலே வழி தெரியாமல் ராமானுஜர் திகைத்து நின்ற பொழுது அங்கே ஒரு வேடுவனும் ஒரு வேடுவச்சையும் தமிழிலே பேசிக்கொண்டு அந்த வழியாக வரும் சப்தம் ராமானுஜருக்கு கேட்டது. மிகவும் சந்தோஷம் கொண்டு ஆனந்த பரிபூட்டராய் மனதிலே நினைத்துக் கொள்கிறார், இந்த விந்தியமலை சாரலிலே
தமிழ் பேசக்கூடிய இருவர் வந்துள்ளார்களே என்பதாக மிகவும் சந்தோஷம் ராமானுஜருக்கு. அவர்களிடத்திலே சென்று கேட்கிறார், நீங்கள் எவ்வூர் போகிறீர்கள், எங்கு செல்ல வேண்டும் என்பதாக கேட்கிறார். அவர்களும் நாங்கள் காஞ்சிபுரம் செல்கிறோம் என்பதாக கூறுகிறார்கள். மிகவும் சந்தோஷப்பட்ட ராமானுஜர், அடியேனுக்கு இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்ல இந்த காட்டிலே வழி தெரியாது, ஆகையால் தாங்கள் என்னையும் காஞ்சிபுரம் சென்று அழைத்து விட வேண்டும் என்பதாக அவர்களிடத்திலே வேண்டிக் கொண்டார். அவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டனர். இதற்கிடையில் அந்த வேடுவச்சியானவள் மிகுந்த தாகத்தோட தனக்கு தீர்த்தம் வேண்டும் என்று தன்னுடைய பர்த்தாவான வேடனிடத்திலே கேட்கிறாள். நமக்கு இத்தனை தூரம் உபகாரம் பண்ணியவர்களுக்கு நாமும் உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் அந்த வேடனிடத்திலே, தாங்கள் இங்கேயே வேடுவச்சியோடே இருங்கள், நான் சென்று தீர்த்தம் கொணர்ந்து சமர்ப்பிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு செல்கிறார். அருகிலே ஒரு கிணறு இருக்க காண்கிறார். அந்த கிணற்றிலே இருக்கிற தீர்த்தமானது இளநீரை போன்றும் பரிமளத்தை போன்றும் மிகவும் இனிமையாக தோக்கியத்தோடே இருக்கிறது அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த வேடுவச்சியிடம் தருகிறார். அந்த வேடுவச்சியும் அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு தாகம் தீர்த்து கொண்டு இழைப்பாடி கொண்டாள். அந்த தீர்த்தம் சாப்பிட்டவுடன் அந்த வேடுவச்சி சொல்கிறாள், தாங்கள் சென்று தீர்த்தம் கொண்டு வந்தீரே ஒரு கிணறு, அதுதான் சாலை கிணறு. அங்கிருந்து பார்த்தாலே பெருமாள் கோவில் என்று சொல்லப்படும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளினுடைய சன்னதி ராஜகோபுரமான கோபுரம் தெரியும், புண்ணியகோடி விமானம் தெரியும், அதுதான் காஞ்சிபுரம் என்பதாக சாதிக்கிறாள். சாதித்துவிட்டு இருவரும் மறைந்து விடுகிறார்கள். அப்போதுதான் ராமானுஜருக்கு புரிகிறது, தாம் இந்தியமலை சாரலிலே வழி தெரியாமல் திகைத்து நின்ற பொழுது தனக்கு வழிகாட்டியாக தன்னை தங்கள் திருவடிவாரங்களிலே கொண்டு சேர்த்துக் கொண்டவர்கள் சாட்சாத் தேவ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் என்பதாக. இதிலே இருந்து ஒன்று மட்டும் ராமானுஜருக்கு தெல்லென விளங்கிற்று. எம்பெருமான் ஆபத்பாந்தவனாகையாலே சரணாகத ரட்சகனாகையாலே தன்னை அண்டியவர்கள் துயரப்படும் போது தானே வழிய வந்து எம்பெருமானும் எம்பெராட்டியும் அவர்களுக்கு உதவுகிறார்கள் என்பதை பாஷையாளர் புரிந்து கொண்டார். அது மட்டுமின்றி அந்த சாலை கிணற்று தீர்த்தத்திலே தாயாருக்கு மிகவும் பிரீத்தி அதிகம் என்பதையும் உணர்ந்து கொண்டார். இப்படியாக விருத்தாந்தங்கள் எல்லாம் நடந்த பொழுது அந்த வேடுவனும் வேடுவச்சியுமாக எம்பெருமானும் பிராட்டியும் வந்து தன்னை அனுகிரகித்ததை திருவுள்ளத்திலே கொண்டு மிகவும் சந்தோஷித்த ராமானுஜர் இந்த செய்தியை தன் தாயாரிடத்திலே மிகவும் சந்தோஷத்தோடே சொல்லுகிறார். அப்படி இருக்க உன்னை கொல்லும் அளவிற்கு திட்டம் தீட்டிய யாதவரிடத்திலே இனி வாசிக்க வேண்டாம், பெருமனே பிரபந்தங்களை செய்வித்துக் கொண்டு தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கும் என்பதாக ராமானுஜருடைய தாயார் நியமிக்கிறார். ராமானுஜனும் தன் தாயார் நியமனத்தை திறமேற்கொண்டு அப்படியே இருந்து வருகிறார். இப்படியாக இவர் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற நாளிலே ஒரு நாள் யாதவ பிரகாசர் தன்னுடைய கோஷ்டியோடே ராமானுஜனை பார்க்கிறார். அப்பொழுது பார்த்து ராமானுஜரிடத்திலே மிகவும் அன்பு கொண்டவர் போல, ராமானுஜா, உன்னை இந்தியமலை சாரலிலே தொலைத்து விட்டோம், மிருகங்கள் ஏதேனும் அடித்துக் கொண்டு இருக்குமே என்று மிகவும் கவலை கொண்டிருந்தேன், உன்னை மீண்டும் இந்த காஞ்சியிலே பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, பழையபடி என்னுடைய கோஷ்டிக்கு வந்து நீ வாசித்துக் கொண்டிரு என்பதாக யாதவ பிரகாசர் அன்பு வார்த்தை சொன்னார். ராமானுஜரும் தன் தாயின் நியமனத்தை பெற்றுக் கொண்டு மீண்டும் பழையபடி யாதவ பிரகாசரிடத்திலே சென்று வாசிக்கிறார். அப்படி வாசிக்கிற பொழுது மீண்டும் பழையபடியே உபனிஷத்தர்த்தங்களுக்கு மிகவும் தொடக்கமான அபார்த்தங்களை யாதவர் சொல்லுகிறார். அதை ராமானுஜரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு தாங்கள் கூறிய அர்த்தமானது மிகவும் கொடுமையான அர்த்தமாக, இழிவான அர்த்தமாக இருக்கிறது. இதற்கு வேறு ஒரு உயர்ந்த அர்த்தம் சொல்லும் யுக்தி உண்டு, அந்த உயர்ந்த அர்த்தமானது நான் சொல்கிறேன் என்றபடியாக யாதவ பிரகாசரிடத்திலே ராமானுஜர் மறுத்து சொல்லி உன்னதமான விசிஷ்டாத்வைத சித்தாந்தபுரமான அர்த்தத்தை யாதவருக்கு சொல்லுகிறார். அதை பொறுக்க மாட்டாத யாதவர் இனி என்னிடம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், இங்கிருந்து செல்லலாம் என்பதாக தெரிந்து கொள்கிறார். இந்த விஷயத்தை தன் தாயாரிடத்திலே சென்று விண்ணப்பிக்கிறார் ராமானுஜர். அப்படி விண்ணப்பித்த பொழுது தாயாரும் எம்பெருமான் திருவுள்ளம் அதுவேயாக நாம் என் செய்யக்கூடும் என்பதாக ராமானுஜரிடத்திலே சொல்லி தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டது பெருந்தேவி தாயார் மிகவும் உகந்ததான அந்த சாலை கிணற்று தீர்த்தத்தை எம்பெருமான் எம்பெருமாட்டு திருமஞ்சனத்திற்காக நித்தியம் கொண்டு சமர்ப்பித்துக் கொண்டிரு என்பதாக நியமிக்கிறார்.
எம்பெருமானாரும் தன் தாயினுடைய நியமனத்தை திறமேற்கொண்டு அந்த சாலைக்கிணற்று தீர்த்தத்தை நித்தியம் தேவப்பெருமாளுக்கும் திருந்தேவி தாயாருக்கும் சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை அதீதமான சிரத்தையோடே நித்தியமும் செய்து வருகிறார். இப்படியாக செய்து கொண்டிருக்கும் நாளில் பெருமாள் கோவில் என்று சொல்லப்படும் தாஞ்சைபுரத்திலிருந்து பெரிய கோவில் என்று சொல்லப்படும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்ற பாகவதர்களிடத்திலே சுவாமி ஆளவந்தார் விசாரிக்கிறார். காஞ்சிபுரத்திலே ஏதேனும் விசேஷம் உண்டா என்பதாக விசாரிக்கிறார். அவர்கள் பதில் சொல்கிறார்கள், ராமானுசர் யாதவ பிரகாசனுடைய கோஷ்டியில் இருந்து நிரந்தரமாக பிரிந்து வந்து தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் சாலைக்கிணற்று தீர்த்த கைங்கரியத்தை திருவந்திரபரமாக சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை விண்ணப்பிக்கிறார்கள். ஆளவந்தாருக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் திருவுள்ளம் பூரித்து எம்பெருமானினுடைய பிரபத்தியை தலைக்கட்டேருடையான் ராமானுசரை இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகராக்க வேண்டும் என்ற முயற்சி பலிக்கப் போகிறது. ஒருவன் பூர்வபட்சத்தை தெளிவாக வாசித்தால்தான் சித்தாந்தத்தை பலவிதமாக ஸ்தாபனம் பண்ண முடியும். ஆகையால் இந்த சித்தாந்த பிரவர்த்தகராக போகும் ராமானுஜர் பூர்வபக்ஷம் வாசித்தது மிகவும் நல்லது. அதை காட்டிலும் நல்லது என்னவென்றால், பூர்வபக்ஷியிடமிருந்து விலகி வந்து விட்டதும் ரிஜிஸ்டாதேவி சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை ஆழப் பரவச் செய்யும் மனப்பான்மை உடையதும் அந்த ரிஜிஸ்டாதேவி சித்தாந்தத்திலே அதீதமான ஞானம் உடையதும் என்பதாக சொல்லி மிகவும் சந்தோஷப்படுகிறார் ஆளவந்தார். இப்படியாக ஆளவந்தார் மனதிலே தேவப்பெருமானை தியானித்துக் கொண்டு தேவரீரே ஹரிவாஷகாரரை இந்த சம்பிரதாயத்திற்கு இந்த தரிசனத்துக்கு பிரவர்த்தகராக்க வேண்டும் என்று தேவப்பெருமாள் திருவடிகளிலே மானசீகமாக பிரவர்த்தி பண்ணிக் கொள்கிறார் ஆளவந்தார். ஆளவந்தார் அப்பொழுது தம்முடைய சிஷ்யர்களிடத்திலே சொல்லுகிறார், எனக்கு மிகவும் பெருமையணி தளர்ந்து விட்டது, எம்பெருமானிடம் செல்லும் காலம் நெருங்கிவிட்டது. ஆகையால் எனக்கு பிறகு இந்த சித்தாந்தத்திற்கு ராமானுசரே பிரவர்த்தகராக கடவர் என்பதாக நியமிக்கிறார். அப்பொழுது சுவாமி இப்பொழுது சரமதசையிலே எழுந்தருளியிருப்பதாக தெரிவித்தாயிற்று, இந்த சரமதசையிலே அடியவங்களுக்கு உபதேசம் ஏதேனும் செய்ய திருவுள்ளம் உண்டோ என்பதாக கேட்கிறார்கள் ஆளவந்தாரனுடைய சீடர்கள் ஆளவந்தாரிடத்திலே. அப்போது ஆளவந்தார் பலகாலம் அந்த சீடர்களுக்கு உபன்யாசங்கள் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் காலக்ஷேபங்கள் மூலமாகவும் பலவிதமான சாரார்த்தங்களை பிரசாதித்திருக்கிற போதும் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற காரணத்தினாலே தன் பரமதசையிலே மிக சூக்ஷ்மமான மிக சாரமான உபதேசங்கள் சிலவற்றை செய்கிறார். அவர் என்னவென்று பார்த்தோமையானால், சதாச்சாரிய கடாட்சத்தாலே நியத்த பரவர்களான உங்களுக்கு அறிய வேண்டியது ஆச்சாரிய பரம்பரையிலே ஜபஜ்ஞான சுந்தானம் என்பதாக முதல் உபதேசம். அதாவது ஆச்சாரிய முகேன எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து மோட்சம் செல்வதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எம்பெருமான் திருவடியை காட்டி கொடுத்து உங்களுடைய பரத்தை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்த ஆச்சாரியனிடத்திலும் அந்த ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியன் சதாச்சாரியன் என்பதாக அந்த ஆச்சாரிய பரம்பரை முழுவதிடத்திலும் உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நித்தியம் உங்களுடைய ஆச்சாரியனையும் அந்த ஆச்சாரியனுடைய பரம்பரையையும் நீங்கள் தியானிக்க வேண்டும். அவர்கள் தனியன்களை அனுசந்தானம் செய்து எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரிய பரம்பரையிடத்திலே உங்களுக்கு நன்றி விசுவாசம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்று முதல் உபதேசம் பண்ணினார். இரண்டாவது உபதேசமானது செய்ய வேண்டியது ஆக்ஞா அனுஜ்ஞா ரூபமான பகவத் கைங்கரியம் என்று. எம்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்களிலே இரண்டு விதமான கைங்கரியங்கள் உண்டு. ஒன்று ஆக்ஞா கைங்கரியம், இன்னொன்று அனுஜ்ஞா கைங்கரியம். ஆக்ஞா கைங்கரியம் என்னும் பொழுது ஸ்நானம் சந்தியாவந்தனம் ஜபம் முதலியவைகள் ஆக்ஞா கைங்கரியங்கள். இவற்றை அவசியம் நாம் செய்தே ஆக வேண்டும். இதை செய்வதால் நமக்கு பலன்கள் எதுவும் கிடையாது. ஆனால் இவை செய்யாது போனால் நமக்கு நிகிரகம் உண்டு. இப்படிப்பட்ட கைங்கரியங்கள் ஆக்ஞா கைங்கரியங்கள், இவற்றை பண்ணியே தீர வேண்டும். அனுஜ்ஞா கைங்கரியங்கள் என்பவை எம்பெருமான் திருவுள்ளம் முகக்குமாறு செய்யப்படக்கூடிய கைங்கரியங்கள். அவற்றை செய்தால் பலன் உண்டு, ஆனால் செய்யவில்லை என்றால் நிகிரகம் ஏதும் கிடையாது. இப்படியான கைங்கரியங்கள் அனுஜ்ஞா கைங்கரியங்கள். இந்த அனுஜ்ஞா கைங்கரியங்களுக்கு உதாரணமாக சிலவற்றை பார்த்தோமேயானால், எம்பெருமானுக்கு திருவாபரணங்கள் சமர்ப்பித்தல், வஸ்திரம் சமர்ப்பித்தல், எம்பெருமானுக்கு திருமஞ்சனம்,
உற்சவம் முதலியவற்றை உபயம் செய்தல் முதலியவை. இந்த கைங்கரியமானது எதுவரை செல்ல வேண்டும் என்று பார்த்தால், பாகவத ஆச்சாரிய கைங்கரிய பர்யந்தமாக இருக்கும் என்பதையும் ஆளவந்தார் சாதிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானுக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணுவது போதாது, எம்பெருமானினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களுக்கும் பாகவதோத்தமர்களில் மிகவும் சிரேஷ்டர்களாக இருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும். அப்படி பாகவத கைங்கரியமும் ஆச்சாரிய கைங்கரியமும் பண்ணினால்தான் பகவத் கைங்கரியமானது பூர்த்தியாகும், எம்பெருமானினுடைய திருவுள்ளம் முகக்கும் என்பதையும் உபதேசித்தருளினார். அறிவிப்பிக்க வேண்டியது என்னவென்றால், பரம புருஷார்த்த உபாயமான பிரவர்த்தியை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாக ஆளவந்தார் அருளுகிறார். நீங்கள் இந்த லோகத்திலே பிரச்சாரம் பண்ண வேண்டியது, இந்த உலகத்தாருக்கு இந்த சம்சாரிகளுக்கு நீங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி தெரிவிக்க வேண்டியது, தெரிவித்து தெளிவிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஜீவனை எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிப்பதாகிற பிரபத்தியை அனுஷ்டித்தால்தான் எம்பெருமான் மோட்சம் தருவான் என்கிற பரம்யாசத்தினுடைய மேன்மையை இந்த லோகத்திலே மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லி நிலைநிறுத்த வேண்டும் என்பதையும் ஆளவந்தார் அருள் செய்கிறார். அதன் பிறகு பிரபத்தி அனுஷ்டித்த பின்பு முன் சொன்ன உதக்னதையும் கைங்கரியமும் தேகாஸ்தானத்தளவும் வேணும் என்பதாக கடைசி உபதேசம் செய்கிறார். எம்பெருமானுக்கு பிரீத்தியாக நாம் சொன்ன ஆக்ஞா கைங்கரியங்கள், அனுஜ்ஞா கைங்கரியங்கள், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் இவை எல்லாம் நாம் பிரபத்தி அனுஷ்டித்த பிறகும் கூட நம்முடைய சரீரமானது தளர்ந்து கீழே விழும் அளவும் கூட நாம் எம்பெருமான் திருவடிகளை சேரும் அளவு வரை இந்த கைங்கரியங்களானவை தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஆளவந்தார் உபதேசித்தருளினார். இப்படியாக ஆளவந்தாரினுடைய பரமரசையிலே சிஷ்யர்கள் ஆளவந்தாரிடத்திலே மகோன்னதமான உபதேசங்களை பிரார்த்தித்து பெற்றுக் கொண்டார்கள். இங்கே காஞ்சிபுரத்திலே என்ன நடக்கிறது என்றால், உடையவர் மிகவும் பக்தி சிரத்தையோடு பெருந்தேவி தாயாருக்கும் பேரலால பெருமாளுக்கும் திருமண்டல தீர்த்தத்தை நிச்சயம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது திருவரங்கத்திலே ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யரான பெரிய நம்பிகளை நியமிக்கிறார். காஞ்சிபுரம் சென்று தேவப்பெருமாளிடத்திலே பிரார்த்தித்து ராமானுசரை ஸ்ரீரங்கம் அழைத்து வாரும், அவரை நம்முடைய சித்தாந்த ஸ்தாபகராக ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன நிர்வாகக்கராக நியமிக்க வேண்டும், முடிசூட்ட வேண்டும் என்பதாக ஆளவந்தார் திரு ஆச்சாரியனான ஆளவந்தாரினுடைய நியமனத்தை திறமையில் கொண்ட பெரிய நம்பிகள் காஞ்சிபுரம் சென்று பெருந்தேவி தாயாரையும் பேரவலாள பெருமாளையும் திருவழி தொழுது பேரருளாள பெருமாளிடத்திலே ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்தனத்திலிருந்து ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து எம்பெருமானை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஸ்தோத்திரத்தை அனுபவித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை தம் காதால் கேட்டுக்கொண்டே திருச்செவி காட்டிக்கொண்டே ராமானுசர் அங்கே வருகிறார். அவர் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்தவுடன் அவரிடத்திலே சென்று ராமானுசர் கேட்கிறார் பெரிய நம்பியிடத்திலே, இந்த ஸ்தோத்திரத்தை அருள் செய்தவர் யார் என்பதாக கேட்கிறார். பெரிய நம்பிகளும் இதை அருள் செய்தவர் எம்முடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் என்பதாக தெரிவிக்கிறார். அந்த மகாத்மாவை நான் உடனே சேவித்தாக வேண்டும் என்று தன் திருவுள்ளத்திலே இருந்த ஆசையை ராமானுசர் பெரிய நம்பிகளிடத்திலே வெளிப்படுத்தினார். அப்படியாகி மிகவும் சந்தோஷம், இப்பொழுதே செல்வோம், ஆளவந்தாரை சேவிப்போம் என்று இருவரும் தேவப்பெருமானினுடைய நியமனத்தை பெற்று ஸ்ரீரங்கம் எழுந்துள்ளார்கள். இவர்கள் திருவரங்கம் எழுந்தருளிக் கொண்டிருக்கிற பொழுது காவிரிக்கரையிலே பெரும் திரள் தென்படுகிறது இவர்களுக்கு. திடீரென்று காவிரிக்கரையிலே இவ்வளவு மக்கள் கூட்டம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது புரியாமல் இவர்கள் எல்லாம் திகைத்து அங்கே சென்று பார்த்தபொழுது நம்முடைய பரமாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் பரமபதித்து விட்டார், திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். அவரினுடைய சரம திருமேனியானது, சரம விக்கிரகமானது பள்ளிப்படுத்தப்பட இருக்கிறது. அங்கே சென்று ராமானுஜரும் பெரிய நம்பிகளும் மிகவும் துக்கித்து கதறி வேறற்ற மரம் போல விழுந்து விடுகிறார்கள். ராமானுஜருக்கு மிகவும் துக்கம் தாங்க முடியவில்லை. இவ்வளவு அற்புதமான ஸ்லோகத்தை அருள் செய்து ஆச்சாரியனை சேவிக்க வேண்டும் என்று பெரிய நம்பிகளிடத்திலே பிரார்த்தித்தோமே, தேவப்பெருமானும் நியமனம் அருளியாயிற்றே, பெரிய நம்பிகளோடு இங்கே வந்து சேவிக்கிற அளவிலே கைக்கு எட்டியது வாய்க்கெட்டாமல் போனது என்று சொல்லும்படியாக ஆளவந்தாரனுடைய சரமத்திருமேனியை மட்டும் சேவிக்கிற பாக்கியம் கிடைத்ததே அன்றி
அவரை விதவத்தில் சேவிக்க பெற்றுள்ளோமே, அவருடன் வார்த்தையாடி செய்ய பெற்றுள்ளோமே என்பதாக கதறுகிறார் ராமானுஜர். ஆலவந்தாரினுடைய தர்ம விக்கிரகத்தை நன்றாக அனுபவித்து சேவிக்கிறார் ராமானுஜர். அப்பொழுது ஆலவந்தாரினுடைய திருக்கையிலே மூன்று விரல்கள் மடங்கியிருக்க காண்கிறார். அதை கண்ட ராமானுஜர் அங்குள்ள பெரியோர்களை கேட்கிறார், ஆலவந்தாரினுடைய திருக்கையிலே மூன்று விரல்கள் மடங்கி இருக்கின்றனவே, இதற்கு ஏதேனும் காரணம் உண்டோ என்பதாக கேட்கிறார். அதற்கு அங்குள்ள பெரியோர்கள் சொல்கிறார்கள், ராமானுஜர் பரமபதிப்பதற்கு முன்பு அவர் ஆலவந்தார் பரமபதிப்பதற்கு முன்பு அவருடைய திருமுக மண்டலத்திலே லேசான வாட்டம் இருந்தது. அவரிடத்திலே நாங்கள் எல்லாம் கேட்டோம், சுவாமியினுடைய திருமுக மண்டலம் வாடி இருப்பதற்கு என்ன காரணம் என்பதாக. அப்போது தன் திருக்கையிலே மூன்று விரல்களை மடக்கிக் கொண்டு ஆளவந்தார் சொன்னார், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று எம்பெருமானினுடைய பாரம்யத்தை பரதத்துவத்தை உலகத்திலே பரப்பி விஷ்ணுபுராணத்தை அருள் செய்த பராசரனுடைய பராசர மகர்ஷியினுடைய திருநாமத்தை தகுதியான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், இதுவரை அந்த ஆசை நிறைவேறவில்லை என்று முதல் ஆசையை சொன்னார். இரண்டாவது, வியாச பகவான் தொகுத்த பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தபரமாக ஒரு ஸ்ரீபாஷ்யம் பண்ண வேண்டும், ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அதுவும் இதுவரை நடக்கவில்லை. மூன்றாவது, வேத வேதாந்தங்களினுடைய காரணமாக திருமந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை கொண்ட திருவாய் மொழிக்கு அருமையான வியாக்யானம் உண்டு செய்து லோகத்திலே பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கவில்லை என்று தன்னுடைய மூன்று திருவுள்ள கிடக்கைகளை மிகவும் வாட்டமான முகத்தோடே வருத்தத்தோடே ஆளவந்தார் சொன்னார் என்பதாக இருந்த பெரியோர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது ராமானுஜர் எம்பெருமானை மனதிலே தியானித்துக் கொண்டு சொல்கிறார், அடியேனுக்கு சக்தியும் ஆயுளும் இருக்குமேயாகில் ஆளவந்தாரினுடைய இந்த மூன்று திருவுள்ள கிடக்கைகளையும் அடியேன் தலைக்கட்ட கணவேன் என்று உறுதி கூறுகிறார் ராமானுஜர். இவ்வாறு ராமானுஜர் உறுதி கூறியவுடனே ஆலவந்தாரினுடைய பரம திருமேனியிலே மடங்கியிருந்த அவருடைய திருக்கை விரல்கள் மூன்றும் நிமிர்ந்து விட்டன. ஆலவந்தார் திருமுக மண்டலத்தில் இருந்த வாட்டமானது மறைந்து திருமுக மண்டலத்திலே ஒளி வீச தொடங்கியது. இதனை கண்டு அனைவரும் சந்தோஷித்தார்கள். இதை பார்த்து ஆலவந்தார் திருவுள்ளம் உகந்த இவரே இந்த தர்சகத்துக்கு பிரவர்த்தகராக கடவர், இந்த ஸ்ரீகிருஷ்ண சம்பிரதாயத்திற்கு நிர்வாகராக கடவர், ஆகையினால் இவரே நமக்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானம் வகித்து ஆலவந்தாருக்கு பிறகு நம்மை வழிநடத்தக்கூடியவர் என்று எல்லோரும் ஆனந்த கோஷம் செய்தார்கள். ஆலவந்தாரினுடைய தர்ம சைந்தரியங்கள் எல்லாம் யதாசாஸ்திரம் சிறந்த முறையிலே நடைபெற்றன. அவற்றையெல்லாம் தெரிவித்த ராமானுஜர் ஆலவந்தாரை தெரிவிக்காத குறையாலே நம்பெருமாளை தெரிவிக்க விருப்பமில்லாமல் மீண்டும் காஞ்சிபுரம் எழுந்து வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் எழுந்திருந்து பழையபடி பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாலைக்கணத்திற்கு இருந்த கைங்கரியம் தண்ணி கொண்டு வருகிறார். இங்கே திருவரங்கத்திலே ஆளவந்தாருடைய ரிஷிகள் எல்லாம் பெரிய நம்பிகளிடத்திலே சென்று ஆளவந்தார் திருவுள்ளப்படி ராமானுஜரை சித்தாந்த பிரவர்த்தகளாக்க வேண்டும், அதற்காக தாங்கள் தான் முயற்சி பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்துச் சொல்லுகிறார்கள். இந்த பக்கம் காஞ்சிபுரத்திலே என்ன நடக்கிறது என்றால், ராமானுஜர் நித்தியம் தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம், அதாவது விசிறி கைங்கரியம் பண்ணிக்கொண்டு தேவப்பெருமாளின் திருவுள்ளம் உகக்குமாறு இருக்கக்கூடிய மகா பாகவத் சமரான திருக்கட்சி நம்பிகளிடத்திலே சென்று அவரை தண்டன் சமர்ப்பிக்க செல்கிறார். திருக்கட்சி நம்பிகளும் தாங்கள் அடியேனை தண்டன் சமர்ப்பிக்கலாகாது என்பதாக சொல்லுகிறார். ஆயின் அடியேனுடைய மனதிலே ஆறு சந்தேகங்கள் உள்ளன. அந்த சந்தேகங்களை தேவப்பெருமாளிடத்திலே தாங்கள் தான் விண்ணப்பித்து எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதாக ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறார். திருக்கட்சி நம்பிகள் தினமும் தேவப்பெருமாளுக்கு திருவாளவத்த கைங்கரியம் பண்ணுபவர், தினமும் தேவப்பெருமாளோடே உரையாடுபவர், வாக்கு சொல்லக்கூடியவர், வீசவும் செய்வார் தேவப்பெருமாளுக்கு, பேசவும் செய்வார் தேவப்பெருமாளுடன் திருக்கட்சி நம்பிகள். அப்படி ராமானுஜருடைய மனதிலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தேவப்பெருமாளிடத்திலே திருக்கட்சி நம்பிகள் பிரார்த்திக்கிறார்.
தேவப்பெருமாளும் திருத்தச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஜருக்கு 6 வார்த்தைகளை பிரசாதிக்கிறார். அகமேவ பரம் தத்துவம், அதாவது நானே முழுதற் கடவுள். தர்சனம் வேதமேதத்த, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சித்து அசித்து ஈஸ்வரன் என்று 3 விதமான வேதங்கள் உண்டு. முதலிய 6 வார்த்தைகளை எம்பெருமானாருக்கு திருக்கச்சி நந்திகள் மூலமாக தேவப்பெருமாள் பிரசாதிக்கிறார். இதிலே கடைசி வார்த்தையாக பூர்ணாச்சாரிய சமாசயா என்று மகாபூர்ணர் என்ற திருநாமம் உடைய பெரிய நம்பிகளிடத்திலே ராமானுஜர் ஆசிரியிக்க வேண்டும், அவரையே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியமனம். அந்த பக்கம் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜரை அழைத்து வருவதற்காக பெரிய நம்பிகள் தம்முடைய தேவிகளையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டு காஞ்சிபுரம் நோக்கி வருகிறார். திருக்கச்சி நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாளினுடைய நியமனத்தை பிரசாதித்து ராமானுஜரும் பெரிய நம்பிகள் திருவடிகளிலே ஆசிரியித்து அவரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலே சமாசிரயண பரநியாசங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்ரீரங்கம் நோக்கி எழுந்து வருகிறார். பெரிய நம்பிகளை நோக்கி ராமானுஜர் இருவரும் துவயம் விளைந்த திருப்பதியாம் மதுராந்தகத்திலே ஏரிகாத்தராமன் சன்னதியிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல பெரிய நம்பிகளை சேவித்த ராமானுஜர் மிகவும் சந்தோஷப்பட்டு தண்டன் சமர்ப்பிக்கிறார். அரியனுக்கு இப்பொழுதே மந்திரோபதேசம் பண்ணியருள வேணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறார். பெரிய நம்பிகளோ காஞ்சிபுரம் செல்லுவோம் வாரீர், தேவப்பெருமாள் திருவடிவாரங்களிலே நடக்கட்டும் என்பதாக திருவுள்ளப்பட்டார். ஆனால் ராமானுஜர் சொல்லுகிறார், இந்த சரீரம் நிலையற்றது, எப்பொழுது விடும் என்று தெரியாது. உதாரணமாக திருவரங்கம் வரை சென்றோம், ஆலவந்தாரை விரோத செயலை சேவிக்கப்பட்டுள்ளோம், அதுபோல அரியனிடமே அழிவிடக்கூடாது என்பதற்காக இப்பொழுதே இந்த இடத்திலேயே அரியனுக்கு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறார். பெரிய நம்பிகளும் மிகவும் சந்தோஷத்தோடு மதுராந்தகத்திலே ஏரிகாத்த பெருமாள் சன்னதியிலே இருக்கக்கூடிய மகிழ மரத்தின் அடியிலே ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் மந்திரோபதேசம் முதலியவற்றை செய்து கொள்கிறார் பெரிய நம்பிகள். இப்படி பெரிய நம்பிகளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற ராமானுஜர் பெரிய நம்பிகளையும் தேவியாரையும் அழைத்துக் கொண்டு வந்து காஞ்சிபுரத்திலே அவர்களுக்கென்று ஒரு திருமாலையை ஏற்படுத்தி கொடுத்து பெரிய நம்பிகள் நித்தியம் பகவதாராதனம் பண்ணுவதற்கான திரவியங்களையும் சதியாராதனத்திற்கான திரவியங்களையும் நித்தியம் சமர்ப்பித்து பெரிய நம்பிகள் திருவடிகளிலே ஆசிரியித்து வேதாந்த சாரத்தை பிரதிபாதிக்கக்கூடிய பிரம்மசூத்ர காலக்ஷேபத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி தவிர மீதி உள்ள 3000 பாசுரத்தையும் தந்தை சொல்லிக் கொண்டு அதனுடைய அர்த்த விதேசங்களையும் பெரிய நம்பிகளிடத்திலே கேட்டுக்கொள்கிறார் ராமானுஜர். இப்படியாக நடந்து வருகிற நாளில் ராமானுஜரனுடைய தேவிகளானவர் ராமானுஜருக்கு எண்ணெய் காத்து காத்திவிடும் ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் தனக்கு மிகவும் பசிக்கிறது, ஆகாரம் வேண்டும் என்பதாக ராமானுஜரனுடைய தேவிகளிடத்திலே பிரார்த்தித்தார். உள்ளே பிரசாதம் இருந்த போதிலும் துளி பிரசாதம் கூட இல்லை என்பதாக ராமானுஜரனுடைய தேவிகள் சொல்லிவிட்டார். ராமானுஜர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே பிரசாதம் இருந்தது. ஆகையாலே அந்த பிரசாதத்தை எடுத்து ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அளித்து பசியாற்றியது மட்டுமில்லாமல் சாதம் வைத்துக் கொண்டே ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இல்லை என்று சொல்லிவிட்டாயே என்று தேவிகளை கடிந்து கொண்டார் ராமானுஜர். இதுபோல ஒரு கிணற்றில் பெரிய நம்பிகளினுடைய தேவியார் தீர்த்தம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ராமானுஜரனுடைய தேவிகளும் தீர்த்தம் எடுக்கிறார். அங்கே இவர் குடத்திலே இருந்த தீர்த்தம் அவர் குடத்திலே பட்டுவிட்டது என்பதற்காக ராமானுஜரனுடைய தேவிகளுக்கும் பெரிய நம்பியாரனுடைய தேவிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிலே பெரிய நம்பிகளினுடைய தேவியாரை மனம் புண்படுத்திய ராமானுஜரனுடைய தேவிகள் பாகவதாவதாரப்பட்டு விட்டால் இதனாலே மிகவும் சோதித்த பெரிய நம்பிகளினுடைய தேவியார் பெரிய நம்பிகளையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் ஸ்ரீரங்கமே சென்று விட்டார்கள். இதை ராமானுஜருக்கு தெரிவிக்கவில்லை. ராமானுஜர் கோவில் கைங்கரியங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு திருமாளிகைக்கு வந்து பார்த்தபொழுது பெரிய நம்பிகளும் தேவியாரும் அங்கு இல்லை. விசாரித்து பார்த்தபொழுது உண்மை தெரிய வந்தது. தம் தேவிகளிடத்திலே சென்று கேட்கிறார் ராமானுஜர், ஏன் இப்படி செய்தா என்று. அவர்களோ பதிலேதும் சொல்லவில்லை. அப்பொழுதே மனதில் நினைத்துக் கொண்டார், இப்படி ஆச்சாரியர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவதற்கு
உபகாரமாக இல்லாத இந்த தர்மபத்னி நமக்கு வேண்டாம், இவளை விட்டுவிட வேண்டும், துரியாசிரமம் என்று சொல்லக்கூடிய சன்னியாசாசிரமத்தை சீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக திருவுள்ளத்திலே உறுதி கொள்கிறார் ராமானுஜர். இதனால் ஆறு வார்த்தை அருளிய பெருமாள் என்று சொல்லப்படும் பேரருளாள பெருமாள் இடத்திலே, தேவ பெருமாள் இடத்திலே சென்று பிரார்த்திக்கிறார், தபத்தை அனுஷ்டிக்கிறார். எதற்காக என்றால், அடியேனுக்கு துரியாசிரம ஸ்ரீகாரம் பண்ணிவிட வேண்டும் தேவரையர் என்பதாக பிரார்த்திக்கிறார். தேவ பெருமாளும் மிகவும் குளிர்ந்த திருவுள்ளத்தோடே யதாவிதி பூர்வகமாக அர்ச்சகேன ராமானுஜருக்கு துரியாசிரம ஸ்ரீகாரத்தை பண்ணி வைத்து ஜதிராஜன் என்ற திருநாமமும் சாற்றி அருளுகிறார் தேவ பெருமாள். அது முதல் ராமானுஜர் ஜதிராஜரானார். ராமானுஜர் ஜதிராஜராக சன்னியாசியாக பட்டமேற்றுக் கொண்டவுடன் ராமானுஜருடைய மருமானான நடாதூராழ்வான், ராமானுஜருடைய மருமானான முதலான் ஸ்ரீவத்ச சின்னமித்ரர் என்ற திருநாமம் உடைய பூரத்தாழ்வான் முதலிய சிஷ்யர்கள் ராமானுஜரை ஆசிரியித்து, ஜதிராஜரை ஆசிரியித்து, அவருடைய திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பித்து அவரிடத்திலே சிஷ்யர்களாக சேர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்படி இந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் சம்பிரதாயத்தங்களை பிரசாதித்துக் கொண்டு நாளொரு மேனியும் போதொரு வண்ணமுமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்பிக் கொண்டு சன்னியாச காலக்ஷேபாதிகள் மூலமாகவும் சமாத்திரேன பிரன்யாசங்கள் மூலமாகவும் சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பிட்டு சிஷ்யர்களுக்கு உயர்ந்த உபதேசார்த்தங்களை எல்லாம் பிரசாதித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு எழுந்துள்ளார் ராமானுஜர். ராமானுஜரை ஆசிரியித்த கணக்கில்லாத எண்ணிலடங்காத சிஷ்யர்களில் முதன்மையானவர்கள் இந்த நடாதூராழ்வான், முதலையாண்டான், கூரத்தாழ்வான் முதலிய மகாத்மாக்கள். இப்படி எதிராஜர் தேவப்பெருமாள் திருவடி வாரங்களிலே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு சம்பிரதாய பிரவர்த்தகராக இங்கே காந்தியபுரத்திலே பல நாள் எழுந்தொழியிருக்கிறார். இதன் பிறகு ராமானுஜர் திருவரங்கம் செல்லவிருக்கிறார். அதன் இடையிலே எம்பெருமான் என்ன நடத்துகிறான், எப்படி ராமானுஜர் திருவரங்கம் எழுந்துள்ளப் போகிறார், யார் ராமானுஜரை திருவரங்கத்திலிருந்து இங்கே வந்து மீண்டும் அழைத்துச் செல்லப் போகிறார்கள், அங்கே சென்று பட்டமேற்றுக் கொள்ளப் போகிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே விஞ்ஞாபிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணகாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ வாபித்திபதி ரோமங்க பஞ்சானன பராக்கிரமஹ ஸ்ரீமதே வேங்கடேசாய சிரம் விஜயதாம் புவிஹி ஸ்ரீ பதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே நடகோபராமானுஜதாதயார்ய மகாதேசிகாய நமஹ.